தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வுப் பகுதி உருவாகியுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த காற்றழுத்த தாழ்வுப் பகுதி அடுத்த முப்பத்தி ஆறு மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்து வடமேற்குசையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியை நோக்கி நகரக்கூடும் வரும் பதினோராம் தேதி காற்றழுத்த தாழ்வுப் பகுதி வட தமிழகத்தை நெருங்கும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக அடுத்த இரண்டு நாட்களுக்கு தமிழகத்தில் பரவலாக அதிக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் இதனிடையே இன்று திருநெல்வேலி தென்காசி தேனி திண்டுக்கல் கோவை நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி ராமநாதபுரம் மதுரை கடலூர் புதுக்கோட்டை டெல்டா மாவட்டங்கள் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இதேபோல் நாளையும் நாளை மறுதினமும் தமிழகத்தின் பல மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது குமரிக்கடல் பகுதிகளில் காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோ மீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் இப்பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனா் கனமழை காரணமாக மதுரை மயிலாடுதுறை விழுப்புரம் நெல்லை தென்காசி ராமநாதபுரம் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை காரணமாக புதுக்கோட்டை விருதுநகர் தஞ்சாவூர் நாகை கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கல்வி நிறுவனங்களுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது